என்ன மாதிரியான யுக்திகள் இனிமேல் நம்ம கடைபிடிக்க போகிறோம்? ஏன்னா 2019-2021 தேர்தலில் நம்ம பார்த்தாச்சு, அந்த லேக் எங்கேங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான், எங்களுக்கு நெருவில் இல்லாத ஒரு பயன் அது யாத்திரை. இதில் நாங்கள் கலந்துக்கிறாலும் எங்களுக்கு எதுவும் நாங்கள் இருந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டு வராது. அது போகிறோம். இன்னொன்று, இந்திய அளவுக்கு தெரிந்தவர்னால இவர் அங்கே போகும் பொழுது இந்த மக்கள் உரிமை கட்சி எந்த அளவுக்கு இந்த தேசிய அளவுக்கும் முக்கியத்துவம் உள்ள கட்சின்னு நினைக்கும் பொழுது எங்களுக்கு மக்களே எங்கள் பக்கம் திரும்பும். பாஜகவை எதிர்த்து தான் இனிமேல் நம்ம பயணப்பட போகிறோம் அப்படிங்கிற மெசேஜ் எதுவும் இனிமேல் இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமான கருத்துக்கள் சொல்லியிருக்கோம். மையம் வந்து இப்போ வந்து திமுக கூட்டணியை சுற்றி ஒரு மையத்தை நோக்கி நகர்ந்தாங்க. வாரிசு அரசியலை வந்து எதிர்த்து பேசிய கமலஹாசன் இப்போ வாரிசு அரசியலையே வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். மாணவர்களிடம் பரவும் போதை பழக்கம் பெரும் அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மையம் வலியுறுத்த, மத்திய அரசாங்கத்துக்கு மக்கள் நீதி மையம் கடும் கண்டனம். எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயிர் காப்பீட்டு திட்ட பிரீமியர் தொடர்பாக இந்த ஒரு அறிக்கை. அதாவது மத்திய அரசுனா கண்டனம், மாநில அரசுனா வலியுறுத்தல். அண்ணாமலை இருக்கக்கூடிய அரசியலை பாருங்களேன், ஃபுல்லாக திமுக எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறோம். எல்லாமே அரவிஞ்சுக்கணும்னா அவங்க நடைமுறையில் கட்சி வளராது இல்லை. அவங்க கவலைக்கு எப்படியா நுழையணுங்கிறதுக்கு யார் அடித்தா நுழையான வந்து பேசுகிறாங்க. 2036 வந்து பாஜக ஆட்சி வரும்னு சொல்லி ஒரு யூகத்தை வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு. ரங்கராஜ் பாண்டே மாதிரி ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சனம் இப்படி சொல்ல முடியும். அவர் ஆரம்பத்தை வந்ததுலேருந்தே அந்த பக்கம் தான் அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அந்த வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு கூட இருக்கும். நாங்க போய் அமெரிக்கா போன அங்க இருக்க கட்சிக்காரன் பேசுனத நக்கடிச்சாலும் பேசியிருந்தாரு. சீமானோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அது மாதிரியான ஒரு திட்டமிடல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் தமிழக அரசியல் அதிகம் மதிக்கிற ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் இருக்கார். ஸோ நாளைக்கு பொதுவான ஒரு வரும்பொழுது அவசியம் ஏற்பட்டால் அது கூட வாய்ப்பு இருக்கும். சீமான் மாதிரி ஒரு சிறந்த செயல்பாட்டார்னா அவரே பேசுகிறார், பொதுவெளியிலே பேசுகிறார், அவரும் பேசியிருக்காரு. The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs. 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. IBC Tamil நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் நம்மோடு மக்கள் நீதி மய்ய கட்சியின் செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய இயக்குனர் முரளிபாஸ் அவர்கள். வணக்கம் சார். கமலஹாசன் திரும்ப வந்து இந்த கட்சி பணிகளில் அதிகமாக ஈடுபடுறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சொல்லணுன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக மாநில அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதாவது நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடைபெற்றது. அதில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக அவரே வந்து ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு. கள நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? எல்லா மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களாக வந்தாங்க, செயற்குழு உறுப்பினர்கள் கூட இருந்தாங்க. உள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் கட்சி தொடர்பாக பேசப்பட்டது? இல்லை, கூட்டமே கட்சி தொடர்பான தானே, அது தவிர பேசுறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. சொல்லப்போனால் அப்படியெல்லாம் ஒரு திடீர்னு உள்ளே வரலை. அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடந்தது, டிசம்பர் 4 நினைக்கிறேன். அதே சாம்போல் நடந்தது, அதே ஹோட்டல் நடந்தது. அதுக்கு முன்னாடி இங்கே எங்களுடைய அலுவலகத்திலேயே செயற்குழு கூட்டம் அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கோம். மாவட்ட செயலாளையும் கூப்பிட்டு பேசுனது அந்த 2 கூட்டம். அவர் உண்மையை சொல்லப்போனால் அவர் ஆரம்பத்தில் திரைப்பட உலகத்திலேருந்து அரசியலுக்கு வந்தாங்கிறது உண்மை. இப்போ அவர் அரசியலேருந்தால் சினிமா நடிக்க போகிறார். இங்கே டேட் இங்கேருந்தான் கொடுக்குறாரு, எங்கள் டேட்லேருந்தான் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற திரைப்பட படப்பிடிப்பு அரங்காட்டம், இல்லை பிக் பாஸ் அரங்காட்டம், அங்கே இந்த எங்கேயாவுமா இந்த கட்சியாகவும் தான் இருக்கார். நீங்கள் அந்த பிக் பாஸுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டால் கூட தெரியும், பொலிட்டிக்கல் டச் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அவர் இப்போ இருக்கிறது வந்து அரசியல் தலைவர் தான், அவருடைய வேலையாக சினிமா இருக்குது. அது வருமானத்துக்காகவும் இருக்கலாம், இல்லை அங்கே தொடர்ச்சியாக அவர் தேவைப்படுறது. இந்த முக்கியமான அடிப்படை காரணம் அவர் மாதிரி மாபெரும் கலைஞனை சினிமா விட மாட்டேங்குது. 4 வருஷம் பெருசாக நடிக்காமல் இருந்தவர் திரும்ப நடிக்க வச்சதே சினிமா தான், அவர் கூட போகிறதா இல்லை. அதனால் அது எல்லாருக்கும் வெளியில் ஒரு தொழில் இருக்குது, தொழில் தொழில் வெளியில் இருக்குது. அவங்க வெளியில் தெரியாதனாலே அவன் பண்ணுறது தெரியல. இது பிரபலமான அரசியல் மாதிரியே வெளியில் புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருக்கனால எல்லாருக்கும் பேச்சு அதிக இதையும் மாற்ற தெரியுது. ஆனால் 100% அவர் மனமும் சிந்தனையும் அரசியல் பற்றி தான், சமூகத்தை பற்றி தான். அந்த வகையில் இப்போ போடப்பட்ட கூட்டத்தின் முக்கிய அடிப்படை காரணம் வந்து ராகுல் காந்தி போகிற யாத்திரையில் இவர் கலந்துக்கணும் பிரியப்பட்டு ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. அது எப்படின்னா, இந்திய சிறந்த குடிமகனவங்களை ஒரு இந்திய குடிமகன் கூப்பிட்றேன், நீங்கள் வந்து கலந்துக்கணும். சிட்டிசன் கூப்பிட்றேன் போட்டு ஒரு எடுத்து வந்திருக்கேன். அவர் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டார். அது வர 24ஆம் தேதி அந்த யாத்திரையில் டெல்லியில் கலந்துக்கிறார்.
அதை எங்கள்கிட்ட தெரிவித்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் உங்களோட கொஞ்சம் வர்றோம்னு சொன்னோம். அப்போ அது எப்படி போகிறதை பற்றி கொஞ்சம் பேசணும். இவர் இந்திய அளவுக்கு தெரிந்த முகமாக இருக்குது, இவருடைய கருத்துக்கள் வந்து பிரதமரே ரியாக்ட் பண்ண ஒரு விஷயமா இருக்குது, அவரோட அழுத்தமான பதிவுகளாக இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த காலகட்டத்தில் எங்கள் கட்சி இன்னும் பெருசாக வளர்ச்சி இல்லை, பெரிய வெற்றி அடையலனால எங்கள் கட்சியின் கருத்துக்களும் எங்கள் தலைவருடைய கருத்துக்களும் இந்திய அளவில் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய இடத்துலாம் இருக்குது. அந்த நாங்கள் ஆசைப்படுறது அந்த பொறுப்புணர்ச்சி தான். இந்த சமூக தேவையானது, தேசத்துக்கு தேவையானது, மாற்று கருத்தோ நல்ல கருத்தோ சொல்லிக்கிட்டு இருக்கணும் முதல் அஜெண்டா. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. அந்த வேலையில் இதில் போகும்பொழுது டெல்லி போகிறோம், அங்கே நம்முடைய பதிவுகள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த திட்டமிடல் எப்படி போகலாங்களை பற்றி பேசணும். அதுக்கு மேலே வந்து எங்களுடைய கட்சி ஆரம்பத்தில் நகரத்துக்கு கீழே கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. இது ஒரு முரண் என்னென்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரபலமானவராகவும் நேர்மையானவராகவும் நல்லவராகவும் மதிக்கப்படுறாரு. இவர் மேலே பாசமும் இருக்குது. அது எங்கள் கட்சிக்கான ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுற வேலைகளில் நாங்கள் சரியாக செயல்படலை. இல்லை அதுதான், அந்த ஓட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன மாதிரியான யுக்திகள் இனிமேல் நம்ம கடைபிடிக்க போகிறோம்? ஏன்னா 2019-2021 தேர்தலில் நம்ம பார்த்தாச்சு, அந்த லேக் எங்கேங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்கள் தான், அதாவது தலைவருக்கும் தொன் மக்களுக்கும் இடையில் இருக்கின்ற நாங்கள் நிர்வாகம் தான். நாங்கள் இன்னும் நிர்வாகத்தை மாவட்ட அளவை தாண்டி நகர அளவை தாண்டி கொண்டு போகலை. அங்கே எங்களுடைய பிரதிநிதிகள் வைக்கலை. ஒரு தெருவில் எங்களுக்கு ஓட்டிருக்கு, ஆனால் ஒர்க் பண்ணுற ஆள் இல்லை. அந்த தீவிர தொண்டர் அவரை கண்டறிஞ்சு கட்சியில் ஒரு பணியமர்த்துற வேலைகள் ரொம்ப குறைஞ்சிருந்துருக்கு. அதுதான் இங்கே கட்சியே இல்லையோன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஒரு டீக்கெட்டில் 4 பேர் பேசலை, ஒரு ஆள் எங்களால் பேசினா தான், ஒரு தெருவில் ஒரு ஆக்டிவிட்டிஸில் ஒரு ஆள் எங்களால் தெரிஞ்சால் தான் இந்த கட்சியுடைய ஆக்டிவாக இருக்கிறது மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு அவருக்கு ஓட்டு போட தேர்ந்தாலும் கட்சியுடைய வலிமையை பார்க்கும்பொழுது இது ஜெயிக்குமோ ஜெயிக்காதோன்னு டவுட் பண்ணுறதுக்கு, அதில் விழ வேண்டிய ஓட்டை பாதியை நாங்களே இழக்கிற மாதிரி இருக்கிறாலும் இதை சரி பண்ணுவதற்கான வேலைகளை தான் உடனடியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆரம்பிச்சாச்சு. இல்லை இப்போ இந்த மாவட்ட செயலாளர்களுடைய கருத்துக்கள்ங்கிறது என்ன மாதிரி வருது? ஆக்சுவலாக இப்போ நீங்கள் தலைமையில் இப்போ பேசியிருக்கீங்க, இது வந்து 2வது-3வது கூட்டம்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியான கருத்துக்கள் மாவட்ட லெவல்லேருந்து தலைமைக்கு வந்து ஒரு ஃபீட்பேக்காக வரும்ல? இல்லை மாவட்ட லெவலில் வந்து அவங்க நான் என்ன செய்யணுங்கிற கேள்வியில் அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்களுடைய மாவட்டத்தில் யாரும் அரசியல் பயிற்சி பெற்றவங்களோ வேறு கட்சியிலிருந்து வந்தவங்க இல்லை. பொதுவாக 100% கட்சியில் பொறுப்புகள் யாருமே முன் அரசியல் அனுபவம் இல்லாதவங்க தான். இந்த கட்சியில் இருக்க யாரும் வந்து ஒரு அரசியல் கூட்டத்தில் இருந்தவங்க மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கிட்டத்தில் எதுக்கே வந்து பார்த்தவங்க கூட இல்லை. தூரத்துலேருந்து கவனித்தவங்க தான் ஒரு புது அரசியல் வந்திருக்குன்னு வந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே பயிற்சி தேவைப்படுது. இப்போ கூட எங்களுக்கு வார வாரம் பயிற்சி பற்றி நாங்கள் அந்த ஜூம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு முதல்ல தயார் பண்ண வேண்டியிருக்கு. கட்சியுடைய செயல், தலைவருடைய விருப்பம், நாம் எப்படி அணுகணும், வியூகம் எப்படி இருக்கணும், கீழே வரை கொண்டு போயிடணும், எல்லாமே நிர்வாகிகளுக்கு தரவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் எங்கள் கட்சியில் மட்டும் இருக்குது, மற்ற கட்சியில் இல்லாது. அந்த வேலைகள் பார்க்கும்போது இப்போ அதுதான் அதை பற்றி தான் தொடர்ச்சியாக இருக்கிற அன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக நடவடிக்கையாக இந்த பூத் கமிட்டி போகிறது எப்படி போடணுங்கிற சில வித யோசனைகள் சொல்லி பண்ணியிருக்கோம். இது அன்றைக்கி அதோட இது எல்லாமே வந்து அவர் அரசியலில் இருக்கிறாருங்கிறது இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டுங்கிறது இந்த கட்சி இந்திய அரசியலையும் இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகிக்கணும் இருக்கணுங்கிறது நோக்கம்தான், சிந்தனை தான். அவர் கடைசி காலம் வரைக்கும் ஒரு அரசியல்வாதி தான் இருப்பார். அவரே ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் மக்களுக்காக பேசுவேன், என்னை தனியாக விட்டாலும் பேசுவேன், முதலமைச்சராக்காலும் பேசுவேன், அது அவங்க தான் முடிவு பண்ணி நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். அதில் இன்றைக்கும் குறையாமல் அந்த வேலை செஞ்சுருக்காரு. இப்போது ஆர்டி பற்றி ஒரு கடிதம் போட்டார், அதில் 2 கேள்வி வச்சுருந்தோம், கோரிக்கை வச்சுருந்தார். இந்த கருத்து கேட்ப வந்து நீட்டிக்கணும்னாரு. எல்லா மொழிகளிலும் இந்த அறிக்கை வரணும், அந்த மசோதா வரணும் அப்படின்னு கேட்டார். கருத்து கேட்பு நீட்டிச்சுக்காங்க, அந்த மசோதா இன்னும் வரலை. தொடர்ச்சியாக கேட்போம். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி திமுக அதிமுக தவிர இன்னும் சில கட்சிகளை தவிர தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் ஆதரவாளர்களும் கட்சிக்காரர்கள் இருக்கிற ஒரு கட்சி தான் இது. அது கூடுதல் குறைவே எவ்வளோ வரப்போகுதுன்னா நான் நினைக்கிறேன். எப்படி உழைப்பதான் நகரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கமல்ஹாசன்னா யார், மக்கள் நீதி மையம்னா யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் கிராமப்புறங்களில் தெரியாமல் இருக்குல்ல, அதற்கான ஒர்க் அவுட் எதுவும் நம்ம பண்ணி கிராமப்புறங்களில் தெரியலைங்கிறது இல்லை, அவங்கள நாங்கள் அணுகலைங்கிறது அது பிரச்சனை. அதுதான் அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் இப்போ ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது, அதுக்குள்ளே நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் இனிமேல்? இப்போ வந்து எங்களுக்கு வந்து மாவட்ட செயலர் இருக்கார், அணிகளுக்கு செயலர் இருக்காங்க, அதில் கீழ்மட்டங்களை பொறுப்புகள் போடும்பொழுது ஒரு சில ஒன்றியங்கள் போட்டிருக்காங்க, சில நகரங்கள் போட்டு, சில மிட்டவுனில் போட்டிருக்காங்க. அதை தாண்டி கிராமங்கள்னால் இந்த மாவட்ட செயலுக்கு அந்த மொத்த பரந்துபட்ட இடங்கள்லையும் அறிமுகம் இருக்காது. அந்த ஒன்றியங்களையும் நகரங்களையும் பலப்படுத்தி அதிகாரப்படுத்தி அவங்களை கரத்தில் இறக்கி அவங்க மூலம் அந்த வேலை செய்ததில் தாம் ஒரு நெருக்கடி இருந்தது. அதை இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஒரு நகர் ஒரு ஒன்றியம்னா ஒரு 40-50 கிராமம் தான் இருக்க போகுது. அங்கே இருக்கிற கிளைகள் நோனம் எப்படி ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும், அங்கே ஆட்களை போடுற விதத்துக்கு தாமதப்படுச்சு. அங்கே போட்டால் அங்கே ஒரு அமைப்பு, ஒரு 5 பேர் உருவாகி ஒரு கட்சி கொடி ஏற்றுனா ஒரு அமைப்பு இருக்குன்றது அந்த வலிமையாக இருக்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். இந்த பாசிட்டிவ் தாட்டை கொடுக்கணும் நம்ம. அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 16-15 மாதம் இருக்குது எலெக்ஷனுங்கையில். அடுத்த பிப்ரவரி 21 6ஆம் ஆண்டு துவக்கல இருக்குது. அது பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே இது எங்களுக்கு நிறைவேறும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஆட்கள் இருக்காங்க,
ஒருங்கிணைக்கணும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கட்சியில் ஆன்லைனில் சேர்ந்துட்டு யாருமே என்ன கேட்கலன்னு கட்சிக்காரராக இருந்து கட்சி தொடர்பில்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இது எல்லாமே வந்து தான் நாங்கள் எங்கே எப்படி வே இது எங்களுக்கு பிடிபடாமல் நிறைய இருக்கு. அதுக்கு இங்கே எங்களுக்கே பயிற்சி பெற்றது இங்கே வந்து ஆட்பற்ற குறையதும் இருக்கா? இல்லை, ஆள் எல்லாத்துக்கும் ஆள் பற்றாங்க, இல்லாமல் இல்லை எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. இப்போ எல்லா அணிகளுக்குமே தலைவர் இருக்காங்க, செயலாளர் இருக்காங்க, ஒரு அதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு மண்டல லெவலுக்கு கூட எல்லாத்துக்குமே இருக்காங்க. மாவட்டத்துக்கு இருக்குது, அந்த மாவட்ட தாண்டிய இடங்களில் பொறுப்புகள் பகிர்ந்து கொடுக்க வேண்டியவர் இருக்கு. ஓகே சார், அந்த அதேமாதிரி அந்த கூட்டத்தை முடித்த பின்பாக கமல்ஹாசன் அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு. இதுமாதிரி நான் வந்து அடுத்த பயணம் எதை நோக்கி போக போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு பின்பாக மௌரியா வந்து பேட்டி கொடுக்குறாரு, இதுமாதிரி ராகுல் காந்தி பயணத்தில் பங்கேற்க போகிறாரு அப்படின்னு சொல்லி. ராகுல் காந்தி பயணத்தில் பங்கேற்பதற்கான காரணம் நம்ம வந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலையிலிருந்து நம்ம அந்த பயணம் அப்படிங்கிறத பார்க்குறதா, இல்லை வந்து அவர் கூப்பிட்டுருக்கார் அதனால் நம்ம வந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி? இல்லை, நம்ம தமிழராக இருந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையை பொறுத்து நம்முடைய நன்மையும் தீமையும் இருக்குது. இந்திய அரசுடைய செயல்பாட்டை பொறுத்து நம்முடைய தாக்கமும் இருக்குது. அப்போது நம்ம கவலை அந்த மத்திய அரசு மேலே இருக்கணும். அப்போ மத்திய அரசில் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை. தேசிய கட்சிகளில் எங்கள் கொள்கைக்கு ஒத்து போகிறதும் இணக்கமானதும் நாங்கள் வரவேற்கக்கூடியதும் காங்கிரஸ் தான். அந்த மதசார்பற்ற தன்மையிலேருந்து அவங்களோட கட்சி சம்பந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. அது எங்கள்கிட்ட பிஜேபியில் எங்களுக்கு கிடையாது. அவங்க நான் நம்பிக்கை அவங்களுடைய செயல்காட்டில் அந்த நம்பிக்கை நாங்கள் அவங்க எங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த கட்சி நாளைக்கு ஆட்சிக்கு வருவதும் அந்த இந்திய அரசாங்கம் தேசிய காங்கிரஸ் கைக்கு வர்றதும் மக்களுக்கு நல்லதுங்கையில் நாங்கள் அதை வந்து அதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ அவங்க சம்மந்தப்பட்ட நட்பு கிட்ட இருந்துகிட்டு கையில் அவர் கூப்பிடும் பொழுது எங்களுக்கு நெருடல் இல்லாத ஒரு பயன் அது யாத்திரை. இதில் நாங்கள் கலந்து கொண்டாலும் எங்களுக்கு எதுவும் நாங்கள் இருந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டது வராது. அது போகிற இன்னொன்று இந்திய அளவுக்கு தெரிந்தவர்னால இவர் அங்கே போகும்பொழுது இந்த மக்களும் என் கட்சி எந்த அளவுக்கு தேசிய அளவுக்கும் முக்கியத்துவம் உள்ள கட்சியில் நினைக்கும் பொழுது எங்களுக்கு மக்களே எங்கள் பக்கம் திருப்போம். இங்கே ஊடகமே எங்களுடைய வேல்யூவை புரியும். இந்த உணர்ச்சி எங்களை மீண்டும் வேலை செய்யலைன்னு அதை தொடர்ச்சியாக வேலை செய்யும் பொழுது எங்களுக்கு பலமாக இருக்கும். அதில் இந்த யாத்திரையை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். இல்லை சார், இப்போது கமல்ஹாசன் அவர்கள் ராகுல் காந்தி அதனோட நடைப்பயணம் அவரும் சேர்ந்து அந்த 24ஆம் தேதி போக போகிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மய தொண்டர்களுக்கும் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், ஊடகங்களுக்கும் இது ஒரு செய்தியாகும் அப்படிங்கிறத தாண்டி அந்த எதிர்ப்பு நிலைன்னு இருக்குல்ல, பாஜகவை எதிர்த்து தான் இனிமேல் நம்ம பயணப்பட போகிறோம் அப்படிங்கிற மெசேஜ் எதுவும் இனிமேல் இல்லை. எங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. சட்டமன்ற தேர்தலில் என் ஓட்டு நடக்க போனதில் தான் பேசினார் இந்தியா முதல் தீவிரவாதி கோட்ஸே தான் சொன்னார். அது என்ன எது எப்படி அவங்க திசை திருப்புவாங்க, எப்படி மக்கள் நமக்கு எதிர்ப்பாங்க தெரிஞ்சே சொல்லுவோம். ஏன்னா உண்மையை சொல்லலை, அது பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பான கருத்துங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ திரும்பவும் சொல்லுவாங்க, மோடி ஒரு ஹிட்லர் லெவலுக்கு வர்ணித்து எங்கள் தலைவர்களாக இருக்குது இந்திய அரசியலில் பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் அங்கே நடக்கிற அரசியலை பற்றி நேரடியாக யோசிக்காமல் பருவகிறப்பு தைரியமாக கொடுக்குற ஒரு கட்சியை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து பாரதிய ஜனதாவோட எதிர்ப்பாக பதிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். இதுவும் சொல்லணும்னா பாரதிய ஜனதாவுக்கான எதிர்ப்பு கூட இல்லை, பாரத நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு. அதை கூட சொன்னார் ஒரு தடவை, மறுபரிசீலனை அவங்க செஞ்சு தன்னை மாற்றிக்குவார்னா நாங்கள் அதை கூட ஆதரிப்போம், ஆனால் அத்தைக்கு மீசம் முளைக்கணும்னாரு ஒரு தடவை. இந்த அளவுக்கு நாங்கள் அது இப்போ இருக்க அந்த கொள்கை அமைப்பு அவங்களுடைய நடவடிக்கையில் ஒரு தரமாக ஒரு அது காலகாலமாக தேசிய அரசியல் ஆட்சியில் மத்திய அரசு காங்கிரஸ் இருக்கும் பொழுது பல இடங்களில் எதிர்கட்சிகள் ஆட்சி இருந்திருக்கு. அங்கே அவங்களால் கவர்னர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து ஆட்சியை கலைக்கிற அதிகாரம் வலிமையாக மத்திய அரசு இருக்கையில் கூட நிர்வாக இடங்களில் கவர்னருக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஒரு இணக்கமான சூழல் இருந்துச்சு, ஒரு நாகரிகம் இருந்துச்சு சபையினர். இன்றைக்கி எதிர்கட்சிகளுக்கு எல்லா இடத்துலையும் கவர்னர் பிரச்சனையாக இருக்கிறாங்க. ஒரு இடத்துல பிரச்சனைனா முரண்பாடுனா இது காரணம் சொல்லலாம், எல்லா இடத்துல கண்ணால் இது வந்து இந்த மாதிரி உறவு சீர்கேடு ஏற்படுவதற்கு மத்திய அரசே காரணமாக இருக்குது. மத்திய அரசை நம்பிக்கிட்டு மாநில அரசு இருக்கையில் கவர்னர் நடுவில் இருந்து வாங்கி கொடுக்கணும் கவர்னர் இருந்தாக்கா என்ன ஆகும்? அப்போ இந்த நடைமுறை இப்படி மோசமான நடைமுறை இப்போ இருக்கையில் இதெல்லாம் மாறினா தான் பரவலாக எல்லா மாநிலங்களுக்கும் அவங்களுக்கான தேவையில் தீரும் கேள்வி. இந்த மாற்றம் வேணும், அதுக்கு இப்போ நமக்கு வளர்க்க வேண்டிய கட்சி வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்சி காங்கிரஸுங்கிறது எங்கள் உடன்பாடு. ஓகே, இப்போது கட்சியை வந்து வளர்த்ததற்காக இந்த ஒரு நடைப்பயணத்தில் கமல்ஹாசன் போகிறார், எல்லாத்துடைய கவனம் பெறும், தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணிக்காக ஒரு அச்சாரம் அப்படிங்கிற விஷயம் இல்லை. உங்களுக்கு 15 மாதங்களுக்கு மேல் இருக்க நாடாளுமன்றத்தை பற்றி யாருமே தன்னுடைய வியூகத்தை சொல்ல மாட்டாங்க. இப்போ அதை யாரும் எதிரியும் தயாராக விட மாட்டாங்க. இப்போ விமர்சனம் இல்லை, கமல்ஹாசன் சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்னா, என்னுடைய பாதை என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறத நீங்கள் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலயமா தெரிஞ்சு கொள்வீங்க. நீங்கள் எப்படி வேணாலும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சுக்கிறது. காங்கிரஸ் அரசியல் விமர்சகர்களும் உங்களை மாதிரி உடவியாலும் ஒரு கணிப்பு எடுப்பீங்க. அதுதான் அதுதான் அதனுடைய உண்மையான கணிப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் இருக்க அவசியம் இல்லை. காலம் அறிதல் இடம் அறிதல்னு தமிழில் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் பாட்டில் எழுதியிருக்காரு.
எப்போ எதை சொல்லணும்னு இருக்கு. ஒருவேளை நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வியூகத்தோடு வர்றோங்கிறத கூட அந்த காலகட்டத்தில் சொல்லுவோம். இன்றைக்கி நான் செயல்பாட்டில் இது ஒரு நடவடிக்கை, இது இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த புள்ளி வந்து மேலே கோலம் போடலாம், படமும் வரையலாம், வேற படங்களும் வரையலாம், ஆனால் ஒரு புள்ளி வச்சுருக்கோம். இல்லை அதான் மையம் வந்து இப்போ வந்து திமுக கூட்டணியை சுற்றி ஒரு மையத்தை நோக்கி நகருதா? திமுக கூட்டில் காங்கிரஸே இருக்கான்னு ஒரு கேள்வியெல்லாம் நீங்களே கிளப்பியிருக்கீங்க. அப்படிங்கிற இது அது அந்த கற்பனை அதை வளர்த்துக்கிட்டே போகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறேன் இந்த அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்ல வரேன். கையெழுத்து போகிறதுக்கு முதல்ல கூட்டணியை விட்டு விலகி போனது மதிமுக. அது நாள் வரைக்கும் இருந்தது. ஒப்பந்த கையெழுத்து போனால் வெளியிலேறி அடுத்த கூட்டணிக்கு போனாங்க இல்லையா. அப்போ அந்த கூட்டணிங்கிற விஷயம் வந்து அது வெறும் நட்புறவு மட்டுமே உருவாக்கி விட முடியாது. அது பல படிகள் இருக்குது. அந்த படிகளில் ஏதோ ஒன்று சின்ன பெசகனா கூட கீழே விழுந்துடும். ஆனால் இப்போ அந்த கற்பனைக்கு போட்டு நாங்கள் எங்களை வலுப்படுத்திக்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் ஜெயிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி கூட்டு சேர்ந்தால் கூட எங்கள் பலமாக இருக்கணும் இல்லையா. இப்போ லாஜிக்காக நாங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை நீங்கள் முதல்ல நம்ம பேசிட்ட மாதிரி அதைத்தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறோம். மற்ற நம்ம தேவைன்னா வரட்டும், அவங்க சரியானவங்களாக தான் சேர்த்துக்குவோம். இல்லை நம்ம இதுக்கு இது தேவை அவசியம் இப்படி இருந்தால் தான் இதை கொண்டு வர முடியும்னா சரி நம்ம வந்து அதை செஞ்சுருவோம். அதனால் நாளைய கணக்கு தான். இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களை வலுப்படுத்துறது அது நாளைய அந்த 24ஆம் தேதி பயணத்தை கூட நாங்கள் எங்களை வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தும். இல்லை இப்போது அவர் இங்கே கன்னியாகுமரியிலேருந்தால் நடைப்பயணத்தை தொடங்குறாரு பாரத் ஜோடோ யாத்திரையை. இங்கெல்லாம் பங்கேற்காம அங்கே போகும்போது பங்கேற்க நாங்கள் போய் பங்கெடுக்கிறதுக்கு ஆர்வப்பட்டுக்கிட்டு இல்லை. நல்ல யாத்திரையோட போதும் பார்வையாளர் தான் இருந்தோம். அவங்க கூப்பிட்டாங்க டெல்லியில் என்னோட நீங்கள் பயணம் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு வந்த கடிதம், நான் திரு ராகுல் காந்தி அவர்கிட்டருந்து வந்த கடிதத்துக்கு அப்படி அழைக்கும் போது வரணும்னு சொன்னோம். இப்போ கூட ஆரம்பிக்க இடத்துல முதலமைச்சர் கூப்பிட்டாங்க, அவர் போய் துவக்கி வச்சார் இல்லையா. அதுக்கப்புறம் அதில் ஒன்றும் அவங்க பெரிய பங்களிப்புலாம் இல்லை. அதனால் இது வந்து போகிற போக்கில் அது நமக்கு இணக்கமான பிடித்த சாரி நம்ம ஒத்துக்கொள்ள ஒரு விஷயத்தில் நடவடிக்கையை நம்ம கூப்பிடும்போது வரேன்னு சொன்னோம். இப்போ அமைச்சர் ஆயிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின், வாழ்த்துக்கள்லாம் தெரிவித்தார் கமலஹாசன் அவர்கள். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் மற்ற கட்சிகளாக அதை விமர்சிக்கிறாங்க, மக்கள் நீதி மையம் வரவேற்குது. இது எங்கள் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறத தாண்டி ஸ்டாலின் முதலமைச்சராகிறதுக்கு மோடியை வாழ்த்து வச்சார். எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு நாள் அடுத்த கட்டத்துக்கு வரல வாழ்த்துறது. தனி மனித ஒரு செயலில் பயணத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கல கூட இருக்க வாழ்த்து சகஜம். இவர் வாழ்த்த வேண்டிய அவசியம் இங்கே இருந்தால் காரணம் நியாயங்கள், ஒரு கட்டாயம் ஏற்படுத்தியிருக்கு, ஒரு நியாயமே இருக்குது. இவருடைய தாத்தாவுடைய ஃப்ரெண்டு, அப்பா சக வயதுக்காரர், என்னுடைய நண்பருடைய குழந்தை திடீர்னு பெரிய ஆள்னா நான் பார்த்தேன் எனக்கு ஒரு சின்ன பாசம் வரும், அது எங்களுக்கும் வரும். அப்படி இப்படி வளர்ந்து நிற்கிற ஒரு பையன் கூட இருக்கார். தொழில் முறையில் ஒரு படத்தில் இணைச்சி வேறு செயல்பட்டிருக்காங்க. அவர் பதினஞ்சு பேருக்கு போகும்போது வேறத்தவரை யார் வாழ்த்த முடியும்? இல்லை இப்போது 2021 தேர்தலுக்கும் போது கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்து திமுகவை எதிர்த்து மக்கள் நீதி மையம் பண்ணுச்சு. இப்போ வந்து வாரிசு அரசியலுக்கு இவங்க ஆதரவு நிலைப்பாடு கொடுக்குறாங்களா? விக்ரம் படத்துக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி படம் பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் கணக்கை தாண்டி வேற ஏதோ நட்பு மட்டுமே இருக்குது அப்படின்னு. வாரிசு அரசியல் பண்ணாதீங்க, அவருக்கு பதவி கொடுக்காதீங்கன்னு அவங்கள்ட்ட சொல்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. வாரிசு அரசியலுக்கு அனுமதிக்காலும் மக்கள்கிட்ட தான் சொல்லணும். அதை நாங்கள் சொன்னோம், அந்த மக்கள்கிட்ட அவன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. உலகம் முழுக்கவே ராஜாக்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிடைச்ச வாட்சி முறைகளில் சர்வாதிகார முறையில் கூட தன் வாரிசை பின்வாசில் திணிக்கிற ஒரு பழக்கம் உலகம் முழுக்கே வந்துருச்சு. வடகொரியாவில் யார் அந்த ஜிம்க்கு பின்னாடி வரப்போகிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா லிஸ்ட்டை பார்த்தா அத்தை இருக்கும், தம் மகன் இருக்கான், அது இருக்கான். சர்வாதிகார ஆட்சியில் இருக்குது, ஜனநாயக ஆட்சியில் இருக்குது. புஷ்ஷுக்கு அப்புறம் புஷ் எப்படி அமெரிக்காவில் வந்தார்? இது வந்து அவங்க அதோடைய எப்படி சட்டங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஜெயிக்கிற மாதிரி இந்த ஜனநாயக நாடுகள்லையும் அது பின்வாச வழியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது டெல்லியிலேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. நாங்கள் நாளை சந்திக்க போகிற ராகுல் காந்தி கூட வந்து ஒருத்தருடைய பேரன், இன்னொருத்தருடைய பொல்லு பேரன். அதனால் வந்து இதை வந்து மக்கள் தான் மனமாற்றத்துக்கு நம்ம முயற்சி பண்ணோம். அங்கே சில விஷயங்களுக்கு நம்ம அவங்ககிட்ட பேச தான் வேண்டியிருக்கு. இந்த இதில் எங்கள் தலைவர் ரொம்ப சொன்னார், ஒரு மூன்று தலைமுறை அனுபவம் உங்களை இருக்குது, அதை பயன்படுத்திக்கங்க. அதுலேருந்து உங்களுக்கு வெளிப்பாடுக்குனா அட்வைஸ் தான் இருந்துச்சு ஒழிய அது வந்து அந்த இடத்துல குறை சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை. வாரிசு அரசியலை வந்து எதிர்த்து பேசிய கமலஹாசன் இப்போ வாரிசு அரசியலையே வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வாரிசு கமலஹாசன் இது அந்த உதயநிதி அவர்கள் பதவி ஏற்பதுக்கு வாழ்த்து சொல்கிறது வாரிசு அரசியலுக்கான ஆதரவுன்னு சொல்ல முடியாது. உதயநிதி அவர்கள் பதவி ஏற்பதுக்கு வந்து தன்னுடைய சக தொழில் கூட்டாளியுடைய வெற்றியை பாராட்டுவது தான். இப்போ தான் நம்ம பார்க்கணும் இன்றைக்கி. ஏன்னா எங்களுக்கு எந்த விதமான நீங்கள் சொல்கிறதுக்கான அரசியல் ரீதியான எந்த உறவும் நாங்கள் வச்சிருக்கல. புந்தானால் வந்து அறிக்கை கூட அவங்களுக்கு எதிர்ப்பான தான் இருந்தது. நானே நான் கொடுத்துருக்கிறேன் ஆளுங்கட்சி கொடி தான் பறக்கலாமா, அடுத்த கட்சி கொடி பறக்கக்கூடாதுன்னு ஒரு அறிக்கை கொடுத்து சூளைமேட்டை 45 அடி உயரத்தில் இருந்த ஒரு கொடிமரத்தை போக்குவரத்தில் வச்சுருக்காங்களேன்னு சொல்லி இப்போ கொடி இறக்கியிருக்கு.
நாங்கள் எங்களுடைய அரசியல் ரீதியான செயல்பாட்டை திமுகவின் நல்ல விஷயங்களை பாராட்டாதே நேரத்தில் கண்டனம் தெரிவிக்க தெரிவிச்சுட்டு தான் இருக்கும். பாதிக்கப்பட்ட போராட்டம் இருக்கும். ஸோ மின்சார கட்டத்தை பற்றி இப்போ கண்டனம் தெரிவிச்சு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும். இல்லை, இப்போ இது மாதிரியான விஷயங்கள் மைய அரசியல் நம்ம முன்னெடுத்துட்டு திரும்ப வந்து மக்கள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறக்காக, மக்கள் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம அதை வந்து சரி ஒத்துக்கொள்கிறேன், அரசியல் அரசியல் நான் ஒத்துக்கிறேன், வாரிசு வரவு சகஜை அப்படித்தான் வரணும், நான் கூட என் மகளை கூட்டுவார்னு சொல்லவே இல்லை. அவர் நம்மளை தாண்டி நடந்துட்டு இருக்க விஷயம், அது மேற்பட்ட விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கோம். அங்கே தோக்கம் வந்து இதில் கண்டனத்தை வச்சு இவர் கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம இல்லை, அவங்களே கொடுத்துக்கிறாங்க. அது நம்ம அது மட்டும் இல்லாமல் இவர் எப்போ வருவாருங்கிற எண்ணத்தையே உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ என்ன பேசியிருக்கேன், இதுதான் தெரியுமே தானே பேசுகிறோம், ஆகா இப்படியாக கொடுத்துட்டாருன்னு பேசுகிறோம், இது தெரிஞ்ச விஷயம் தானே நான் பேசுகிறோம். அந்தளவுக்கு நான் சொல்கிறேன், இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இது நமக்கு அரசியல் பண்ணுற இடத்துல இருக்கிறதுக்காக இதை மட்டும் பேசிட்டு கூடாது, உலக அளவிலேயே நான் சொல்கிறேன் இது வந்து பரிசீலிக்கப்பட்ட விஷயம். தமிழ்நாட்டில் வந்து பாஜக வந்து ஒரு அசுர வளர்ச்சி பூதம் மாதிரி வளருது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து திமுக தரப்புலேயே வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்கள் நீதி மையம் இதை கவனத்தில் கொள்கிறது? இப்போது திமுகவுக்கு எதிரி அதிமுக, நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறாரு, அவர் கொள்கை ரீதியாக அவர் தனிப்பட்டு செயல்பட்டுருக்கார். பாஜக வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் அது ஒரு தேசியவாத கட்சி, நம்ம இந்தியன் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து அவங்க ஒரு அரசியல் பண்ணியிருக்காங்க. நம்ம மையத்தில் இருக்கிறனால இது மாதிரி சிக்கல்கள் இருக்கும், நம்ம யார் கூப்பிட்டாலும் இப்போ காங்கிரஸ் கட்சிக்காரர் கூப்பிட்றாங்க போய் மீட் பண்ணுறோம், நம்ம ஆம் ஆத்மி கூப்பிடுன்னு சொல்லி மீட் பண்ணுறோம், திமுகவுக்கு நம்ம வலியுறுத்தல் தான் பண்ணுறமே தவிர கண்டனங்கள் தெரிவிக்கிறது இல்லை அறிக்கையில். நம்ம மையத்தில் இருக்கிறனால கொடியே இருக்கும், கொடியை எப்படி ஏற்றுறீங்க, ஏற்ற தப்பு கண்டனமா வலியுறுத்தலாம். நான் அறிக்கையை சொல்கிறேன் பாருங்க, மாணவர்களிடம் பரவும் போதை பழக்கம் பெரும் அபாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மக்கள் நீதி மையம் சார்பாக வந்து ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மையம் வலியுறுத்தல், இதுவே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கு மக்கள் நீதி மையம் கடும் கண்டனம். எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பயிர் காப்பீட்டு திட்ட ப்ரீமியர் தொடர்பாக இந்த ஒரு அறிக்கை, அதாவது மத்திய அரசுனா கண்டனம், மாநில அரசுனா வலியுறுத்தல், இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? இது மையத்தில் இருக்கிறனால தானே இது மாதிரி சங்கடங்கள் வருது. போதைப்பொருள் என்பது வந்து குட்கா வந்து தடை செய்யப்பட்டு குட்கா விற்கப்பட்ட அளவுக்கு 40-50 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு ஒரு செயலை நீங்களாவது நடவடிக்கை எடுத்து கண்டிங்கன்னு உங்கள் ஆட்சியில் வருது சொல்லலை, நாங்கள் இவங்க இப்போ ஆரம்பிச்சு விட்டுட்டாங்கன்னா கண்டிக்கலாம், நீங்களாவது இதை வந்து ரத்து பண்ணி வலியுறுத்த தான் பண்ணலாம். சரியான சென்டென்ஸ் நீ கேட்ட கேள்வி தெளிவாக உங்களை கேள்வி கேட்க விட்டேனா, நான் ரெண்டு கேள்வி நீங்கள் பொறுப்பாக கேட்கணும்னு அமைதியாக கேட்டேன், அப்போ என்னுடைய பழு முழுசாக வாங்கிக்கங்க. இது காலகாலமாக இருக்க ஒரு குற்றச்சாட்டை உடனே அந்த தவறை நீக்கிறதுக்கு செயல்படுங்கன்னு வலியுறுத்தல். அங்கே வந்து பயிர்காப்பீடு திட்டத்தை கொண்டு வரதே அவங்க தான், இது தப்பாக கொண்டு வரைக்கும் கண்டனம். இது ரெண்டு இப்படி தான் சொல்ல முடியும். நேற்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து இந்த போதைப்பொருளை ஊக்குவிச்சு கொண்டு வந்துருச்சு, இந்த நாட்டிலே இல்லாத ஒன்று வந்துருச்சுக்கல கண்டனம் தெரிவிக்கணும். இருந்துக்கிட்டு நீங்களாக அதில் கவனம் செலுத்தி நீக்குங்க வலியுறுத்தல். அது வந்து அவங்க பயிர்காப்பீடு அவங்க கொண்டு வர்றது, தப்பு பண்ணுறீங்க கண்டனம். இது ரெண்டு இப்படி தான் சொல்ல முடியும். நமக்கு பிடிக்க ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதுக்காக பேசக்கூடாது, எது சரியோ அதான் பேசணுங்கிறதா எங்களுடைய கொள்கை. இந்த அண்ணாமலையுடைய அரசு நீங்கள் முதல்ல சொன்னீங்க அவங்க வந்து இப்போ எல்லோரும் கவர்ந்து வந்துட்டுருக்குன்னு, நிச்சயமாக இல்லை. அவர் போட்டுக்க வாட்சை பற்றி இவங்க பேசுகிறாங்க, நாங்கள் அமெரிக்காவில் போயிட்டு கட்சிக்காரன்ட்ட பேசுகிறாங்க கிண்டல் பண்ணுறாரு, இந்த அரசியல் பேசுகிற இப்போ ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். வடிவேல் காமெடிகளுக்கு வந்து தனி படங்கள் அதுக்காக ஓடி இருக்கு. அதனால் மக்களையும் ஊடகத்தையும் கவர்மிதமாக ஒரு நகைச்சுவையான அரசியல் தான் பாருங்க. இல்லை, அவர் அண்ணாமலை இருக்கக்கூடிய அரசியலை பாருங்களேன், ஃபுல்லாக திமுக எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா, அது மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக யாருமே எதிர்க்க மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு அவங்க கவலை வந்து கட்சி வளராது இல்லை, அவங்க கவலைக்கு எப்படியா நுழையணுங்கிறதுக்கு யார் அடித்தா நுழையலான்னு வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு யாரை அடித்தா நுழையணும்ல, யாரை மாற்றினா மாற்றி நாங்கள் மக்களை மாற்றி நுழையிறோம், மக்கள் தான் பேசிகிட்டு இருக்கணும். மக்கள் தான் அங்கீகரிக்கலையே சார் உங்களுக்கு வந்து, இப்போ கமலஹாசனே கோயம்புத்தூரில் தோத்துட்டார்ல, அங்கீகரிக்காத தானே அங்கீகரத்துக்கு போவான். 2036 வந்து பாஜக ஆட்சி வரும்னு சொல்லி ஒரு யூகத்தை வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. அது மாதிரி மக்கள் நீதி மையம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஊடகவியலாளர் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்களுமே அது மாதிரி ரங்கராஜ பாண்டே மாதிரி ஊடகவியலாளர்களும் அரசியல் விமர்சனம் இப்படி சொல்ல முடியும். ஒரு ஒழுக்கமாக கட்சி நடத்துகிறவங்க லாஜிக் தெரிஞ்சவங்க பொறுப்பாப்பிசன் சொல்ல முடியாது, அதை நோக்கி எங்கள் பயணம்தான் சொல்ல முடியும். பாண்டே வந்து ஒரு அரசியல்வாதி இல்லை, அவருடைய கருத்து வந்து அரசியல் கருத்து இல்லை, அவர் சொன்ன கருத்தை வந்து ஒரு கட்சி சொன்ன. இப்போ பாஜக வந்து 2036 ஆட்சி புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, இப்போ போகிற ஸ்பீடை பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மக்கள் நீதி மையம் எப்போ அது மாதிரி அது அவருடைய அவருடைய ரசனைக்கான பேச்சு, அவர் ஆரம்பத்தை வந்ததுலேருந்தே அந்த பக்கம் தான் அவர் கவனம் செலுத்திட்டு இருக்காரு, அந்த வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு கூட இருக்கும், அதனால் அவர்கிட்ட அந்த மாதிரி கருத்தை பார்க்க முடியும். ஆனால் ஒரு கட்சி ரீதியாக ஒழுங்கு நடத்துகிற அது மாதிரி ஆரம்பிக்கப்பட்டு புதுசாக இருப்பதிலேயே மாற்றான ஒரு அரசியல் நடவடிக்கை எடுக்கிறவங்க வந்து பட்டு நாளைக்கு நைட்டு வரும்னு சொல்ல முடியாது.
அப்ப இது சொன்னா அது எல்லாமே போய் தான் இல்ல. பாஜகவோட ஸ்பீடு கம்மியா இருக்காமே, ஸ்பீடுன்னு சொல்றது சரி. வாட்ச் அண்ணாமலை போட்டிருக்க வாட்ச் பத்தி வாட்ச் யார் சார் பேசுறீங்க? அதுதானே சார் நீங்க, அது வேற என்ன பேசுறீங்க? செந்தில் பாலாஜி, அதாவது அண்ணாமலை மீதும் பாஜக மீதும் குற்ற சுமத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. அதனால வாட்ச் என்ன போட்டிருக்காரு அவர்? நீங்க என்ன, எவ்வளவு சொத்து நீங்க? அவர் எதை பேசுறாரு? அவர் இப்ப நாங்க போய் அமெரிக்கா போன இடத்துல அங்க இருக்க கட்சிக்காரங்கிட்ட பேசுனதை நக்கல் அடிச்சாலும் பேசியிருந்தாரு. எங்க கட்சியை பத்தி பேசினாரு. இந்த அரசியல அவர் கொண்டு வந்திருக்காரு, அந்த அரசியலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு ரசனையாகவும் சுவையாகவும் இருக்கு படிக்கிறதுக்கு. அதனால அந்த கட்சி வளர்ந்த மாதிரி இருக்கு. அது வீக்கம், வளர்ச்சி இல்லை, உள்ள சீல் வச்சிருக்கு, புட்டு கெட்டு போயிடும், அந்த விரல் கெட்டு போயிடும். இல்லை இது இப்போ திமுக காரங்களே வந்து கட்சி வளரும். அவங்களுக்கு பயம் இருக்கு, எங்களுக்கு அந்த பயம் இல்லை. அவங்களுக்கு அந்த கவலை இருக்கும், பயம் இருக்கு, ஒரே ஆள் பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு அது இல்லையே. நாங்கள் அந்த நோக்கத்தில் முதல்ல ஒரு அரசியல் கட்சியுடைய தன்மையை புரிஞ்சுக்கணும். இந்த கட்சி 5 வருஷமா யாரையாவது நாகரிகராக பேசிட்டு இருக்கா? மக்களுக்கான தேவையை சொல்லுவோம், அதை செய்ய சொல்லி சொல்லுவோம், கண்டனம் தெரிவிச்சுக்குவோம், அந்த மாதிரி தான் பேசுவோம். இல்லையே, இது மாதிரி அரசியலத்தை நாங்கள் விரும்புகிறோம், இது வரணும்னு ஆசைப்பட்றோம் எல்லா தரப்புலையும். இந்த உங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லி இந்த தடவை ஓட்டு வாங்கிட்டு அரசியல் இல்லை. இங்கே எங்களை மாதிரி இந்த ரெண்டுமே வேணாம்னு ஆரம்பிச்சு எத்தனை கட்சி இப்போ எங்கே இருக்காங்க? அவங்களுக்கு நாம் தமிழர் வளருது. இப்போ உங்களை இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இப்போ அடுத்த தேர்தல்கெல்லாம் உங்கள் கூடுதல் வாக்கு ஆமாம், அவங்க எங்களுடைய கூடுதல் வாக்கு வாங்கியிருக்காங்க. நாங்கள் வாங்கினது குறைச்சி வாங்கிக்கணும் தான் அந்த தேர்தலுடைய ரிசல்ட்டு. சவுதி அரேபியாவில் தோற்ற அர்ஜென்டினா தான் கப்பு வாங்கிட்டு போயிருக்கு. எனக்கு புரியுதா? அதனால் தோல்விகள் நிரந்தரம் அல்ல. தோல்விகளாலேயே நாங்கள் சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது, வெற்றிகளையும் அவங்கள வந்து லேசியாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு தோல்வி வெற்றியெல்லாம் வந்து ஒரு இது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த சரித்திர படம்லாம் பார்க்குறோம் இல்லையா, ஒரு மாவீரன் 16-60 விழுப்புண்கள் உடம்புலக்குன்னு சொல்லுவான். தோல்விகள் விழுப்புண்கள் தான், வெற்றி கிடைக்கிறதுனால வெற்றியை தடுத்துறாரு. அதனால் நாளைய கதையை பேசுவோம். 2024 2026 இருக்குது. நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோமே, நாங்கள் போய் சேராத இடங்கள் இருக்குது, சேர்ந்து நாங்கள் வருவோம். இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், இந்த கடந்த எலெக்ஷன் 2021 எலெக்ஷனில் வந்து திமுக வெற்றி பெறும் பொழுது அந்த எலெக்ஷனில் எங்களுடைய தலைவர் தோல்வி அடைந்திருக்கையில் பெரும்பாலும் அந்த வெற்றியை விட அவர் தோல்வியை பற்றி நிறைய பேசப்பட்டதா இல்லையா? பெரும்பாலான ஜனங்களுக்கு தோல்வி வருத்தத்தை கொடுத்துச்சா இல்லையா? அப்படி ஒரு பாஸ் இருக்க மக்களை ஓட்டா கன்வெர்ட் பண்ணாமல் நாங்கள் தான் நீங்கள் சொன்னனால அது ஒரு கேள்வி. அந்த நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் தான் அந்த ட்விஸ்டே மாறுச்சு. அதாவது கமலஹாசன் அதிக வாக்குகள் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு, திடீர்னு வந்து மாறுது. அந்த இடத்துல பாஜக ஏதோ மேலேருந்து ஏதோ ஒரு ப்ளே பண்ணி ஏதோ ஏமாத்திட்டாங்க. அப்போவே நாங்கள் பேசலை, இப்போவும் பேசணும் அவசியம் இல்லை. நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு. நாங்கள் அப்பவும் அதை பற்றி பேசலை, அன்றைக்கி எங்கள் தலைவர் அதை பற்றி ஒன்று சொல்லலை. சொல்லப்போனால் இது நடக்கும். இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஓட்டுப்பதிவுலேருந்து கடைசி நிமிஷம் மாற்றங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய கதையெல்லாம் தெரிஞ்சிருக்கும். குளத்தூர் தொகுதியை பற்றி கூட சில கதைகள் போன வருஷம் போன ஜெயலலிதா காலத்தில் வந்திருக்கு. ஏன் இருக்கா வெற்றி தோல்வியை பற்றி? இப்போ துறைமுகத்தில் கலைஞரை பற்றிய வெற்றி தோல்வி பற்றி வந்துச்சு. தோற்றவர் ஜெயிச்சார்னு இந்த கதைகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன் பின்புலங்களை பற்றி பேசுனா நம்ம குற்றச்சாட்டு சொல்கிறதுனால ஒன்றும் ஆகப்படல. அந்த தேர்தல் முறைகளில் தான் நம்ம சரி பண்ணணும். நாங்கள் அந்த வெற்றியை தோல்வியை சகிச்சுக்கிட்டோம். அது எங்களை கீழே தள்ளிடல, தள்ளாது. ஏன்னா இவர் சினிமாக்கள்லேயே பரிட்சாத்த முறையாக நிறையா பண்ணி பெரிய வெற்றிகளும் சில தோல்வியிலும் பெற்றவர். அது அவரை முடக்கினதே இல்லை. அதனால் தோல்வி முடக்காது. தோல்வியிலேருந்து எந்திரிக்கிறது சும்மா வெறும் வசனம் இல்லை, தன்னை சரி பண்ணிக்கிட்டு எந்திரிக்கிறது. விமர்சனங்களே வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த காலத்தில் பதிச்சோன்னா ஏதோ ஒரு நியாயமான விமர்சனம் பண்ண நான் தனியாக உட்காந்து சரி பண்ணிக்குவேன். உங்களுக்கு வாதங்கள் பேசிட்டாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்கேன்னாக்க நான் எடுத்துக்கணும். அப்போ தான் அது பிரயோஜனப்படும், நான் வளர்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்குவமும் தெளிவும் உள்ளவர் தலைவர். எதை பற்றி பேசினாலும் ஒரு மணி நேரம் பேசுறதுக்கு தரவுகள் உள்ள ஒரு மனிதன் அவர். இதெல்லாம் இதுவும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்க விஷயந்தான். இந்த தோல்வியும் கூட வரக்கூடும் தெரியும். என்ன சொல்லப்போனால் அவர் ஏன் அப்படி சொன்னார், மக்களுக்காக போராடுவேன், ஒத்தையாக விட்டாலும் போராடுவேன், ஆட்சியை கொடுத்தாலும் செய்வேன்னு சொன்னது காரணமே இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு தெரியும். ஓவர் நைட்டில் கிடைக்காதுன்னு தெரியும். அது வழக்கத்துக்கு மாறாக செயல்பட்டால் இன்னும் லேட்டாகுன்னு தெரியும். அதனால் இதை பூரா நாங்கள் தெரிஞ்சே செஞ்சிட்ருக்கா தான். ஓகே, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த நடைப்பயணத்தில் நம்ம பங்கேற்க போகிறோம். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையும் ஒரு பேசுபொருள், அதே சமயத்தில் சீமான் அவர்களும் தொடர்ந்து ஒரு பேசுபொருளாகவே இருந்துகிட்ருக்கிறாரு. நம்ம சீமானோட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா? அது மாதிரியான ஒரு திட்டமிடல் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும், அல்லது வந்து மக்கள் உங்கள் மக்கள் நீதி மையம் சார்பாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் மனநிலையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மனநிலையும் என்னவாக இருக்குது? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது? ஏன்னா அவங்களுமே அப்பப்போ உங்களை மாதிரி தான் சென்ட்ரிஸ்ட் மாதிரி சில டைம் பாஜகவை ஆதரிப்பாங்க, சில டைம் பாஜகவை எதிர்ப்பாங்க. அப்பப்போ இது மாதிரியான விஷயங்களையும் அவங்களும் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ண முடியும் என்கிட்ட? நான் தம் அடித்தா திட்டுவீங்க, அதுக்காக ஜூஸ் குடிச்சிங்க நல்ல விஷயம் சொல்லத்தான் செய்வீங்க. நீங்கள் ஒரு தடவை என்ன பாராட்டினீங்க, ஒரு தடவை திட்டினீங்கன்னு கூட உங்களை ரெண்டு கட்டாரம் சொல்லக்கூடாது. நான் ரெண்டையும் செய்யணும்னு அர்த்தம். நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன். பாராட்டுறவங்களே
நான் பாராட்டமே திட்டுறான்னு சொல்லி அவங்க குழப்பத்தில் கன விஷயம் இல்லை. அதனால் சீமானா அவர்களாக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்டையும் சில தடவை பாராட்டி சில எடுக்க வேண்டியது அந்த செயல்பாட்டின் அடிப்படையில். அதை தான் அவர் கரெக்டாக செய்கிறார். இன்னைக்கு சொல்லப்பட்டால் சீமானவர்கள் தமிழக அரசியல் அதிகம் மதிக்கிற ஒரு தலைவர்னால் எங்கள் தலைவராக தான் கட்சி ஆரம்பித்த இன்றைக்கி எல்லா கட்சியில் வட்டியும் போய் தலைவர் சொல்லிட்டு வந்தார். அப்போ சீமானோட வந்து பார்க்கணும்னு ஒரு சொல்லி அனுப்பினோன்னே உங்களை நீங்கள் வந்து என்ன பார்க்குறதோ நான் தான் உங்களை பார்க்கணும் இங்கே வாசலுக்கே வந்துட்டார். அப்போவே சொன்னது நாங்கள் சேர்ந்து செயல்படுறது ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொன்னார். அப்போ எங்கள் தலைவர் சொன்னால் நான் என்ன சொல்ல போனிருந்துட்டு அப்புறம் சொல்லுங்க இதுன்னு சொன்னார். சில விஷயங்களில் முரண்பாடுகள் இருக்குது, ஆனால் அளவுக்கு அதிகமாக நெருக்கமும் பாசமும் மதிப்பும் ரெண்டு பேருக்கு இருக்குது. ஸோ நாளைக்கு பொதுவான ஒரு வரும்பொழுது அவசியம் ஏற்பட்டால் அது கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதையெல்லாம் அவங்க அந்த சூழலுக்கு அந்த முடிவு பண்ணுற பக்குவமும் திறனமும் உள்ளவங்க தான் ரெண்டு தலைவர்களும். நம்ம என்னென்னா ஒரு நட்பு ரீதியில் மிக ஒரு நெருக்கமான ஒரு இயக்கம் தான். இல்லை சார், ஏன் இந்த ஒரு கேள்வியாக இருக்குன்னா, இப்போ திராவிட அரசியல்லாம் நம்ம வந்து கடந்த காலங்களில் மக்கள் நீதி மையம் கடுமையாக விமர்சனங்களும் அதே சமயத்தில் சில இடங்களில் ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரிச்சிருக்கிறாங்க. இப்போது சீமான அவர்கள் தொடர்ந்து வந்து அவர் ஒரு தனி ஒரு ட்ராக் எடுத்து போயிட்டுருக்கிறாரு. இளைஞர்கள் மத்தியில் கமலஹாசனும் சீமான அவர்களும் தொடர்ந்து புதுவிதமான அரசியலையும் புதுவிதமான சித்தாந்தத்தையும் வந்து எதிர்பார்க்குறாங்கள. அது வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தால் இது, அதாவது நம்ம சட்டமன்ற தேர்தலில் விட்டுருங்க, நாடாளுமன்ற தேர்தலில் இது மாதிரி விட்டாங்கன்னா அதுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் அங்கே தான் அடிப்படையாகவே சில விஷயங்கள் வேறுபாடுகள் இருக்கும். தமிழ் தேசியம்னு சொல்லும் பொழுது தமிழர் இல்லாதவர்களுக்கு வந்து இங்கே இருக்கலாம், ஆனால் உரிமைகளை மட்டுமே சொல்கிறது அது வந்து உணர்வுபூர்வமான விஷயம், சரியான விஷயம்னு. அதே நேரத்தில் எங்கிட்ட சில கேள்வி இருக்கும், 100 வருஷத்துக்கு முன் இங்கே குடியேறின ஒரு மனிதனுடைய 40 வயது மகன், அந்த 20 வயதுக்கு அவன் பூர்வீகமே தெரியாத கேளை, அவன் சன்னாப் சாயில் இல்லையா, அந்த மண்ணின் மைந்தன் தானே, அவனுக்கு இந்த மண்ணை கொடுக்க வேண்டிய நம்ம உரிமைகள் கொடுக்கணும் தானே, என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அது எப்படின்னா தமிழர்களுக்காக போதும், நாங்கள் தமிழக மக்களுக்காக போராடுவோம். அதுமாதிரி திராவிடம் என்பது நம்முடைய பேர், நம்முடைய இனத்தின், அந்த விந்திய மலைக்கு இங்கிட்டு இருக்க உருவமும் உணவு பழக்கமே நாம் வேறன்னு காட்டக்கூடிய வெளிப்படையான உண்மை இருக்கையில் தேசிய கீதத்தில் திராவிடம்ங்கிறதும் தமிழ் தாய் வாழ்த்து திராவிடமும் இருக்கும் பொழுது திராவிடம் வந்து புறக்கணிக்கப்பட விஷயம் இல்லை, அது நம்முடைய இனத்தின் அடையாளம். அப்போ நம்ம ஒரு சமஷ்டி அரசியலும் இந்தியாவின் இருக்கிறோம், இந்த நாட்டின் வலிமையில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குங்கிறது நம்ம இந்திய அரசியலையும் கவனத்தில் எடுத்துக்காமல் இருக்க முடியாது. இந்த பேரரசின் அரசியல் பார்க்கணும். இப்படி எல்லாத்தையும் பற்றி எங்களுக்கு, அதாவது நாங்கள் இப்போ நான் வந்து என் தகப்பனாருக்கு மகனாகவும் என் மனைவி கணவனாகவும் என் பிள்ளைக்கு தகப்பனாகவும் 3 விதமான வேலைகளும் செய்கிற மாதிரி இந்தியனாகவும் திராவிடனாகவும் தமிழனாகவும் வாழ தெரியணும், வாழணும். அதுக்கான அதை பகுத்து அறியும் பொழுது நம்ம எல்லாத்தையும் கடக்கிறோம். அவங்க அப்படி இல்லாமல் ஒரு ஆர்த்தோடாக்ஸாக இருக்கிறாங்க. அது அரசியல் நிர்வாகம் நீ, அதாவது கல்ச்சருக்கு ஓகே, ஒரு அரசு ஆட்சி நிர்வாகம் தான். இப்போ வெளிநாடுகள்லாம் கொஞ்சம் நாள் தோணும் ஏன் க்ரீன் கார்டு கொடுக்குறான், சிட்டிசன்ஷிப் கொடுக்குறான்னா அவன் அந்த ஊராக அடுத்த தலைமுறை வந்ததுக்கப்புறம் அவன் அந்த ஊராக தான் காட்டுங்கிறதில்ல. இந்த விஷயங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவங்க அதில் கொஞ்சம் கராராக இருக்காங்க. இதெல்லாம் தெளிவு ஏற்படல, நட்பு ஏற்படுத்த நிறைய வாய்ப்பு. அதான் சார், இப்போ சீமானோட அரசியலை கமலஹாசன் அவர்கள் கவனிக்கிறாரா? தீவிரமாக செயல்படுறாரு, மக்களுக்காக போராடுறாரு, நல்ல அவருடைய கிட்ட கனவுகள் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி தேவையானது பாராட்டம் தேவையில்லாட்டு அந்த போக்கில் பயணத்தில் எங்களுக்கு உடன்பாடு இருக்குது. இல்லை உடன்பாடு இருக்குது, பட் அது கவனிக்கிறோமா? சில இடங்களில் பேசியிருக்காரு, சீமான் மாதிரி ஒரு சிறந்த இதை செயல்பாட்டாருன்னு அவரே பேசுகிறார், பொதுவெளியிலே பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு. இப்போ கூட எனக்கு பேட்டியில் கூட பார்த்தேன் சீமான் அவர்கள், அவர் மிகப்பெரிய மனிதர், அவர்களும் பேசியிருக்காரு. அதான் சொன்னேன், தமிழக அரசியலில் சீமான் அதிகம் மதிக்கிற ஒரு மனிதனாக எங்கள் தலைவர் தான் இருக்கார். எங்கள் தலைவருக்கு பிடித்த ஒரு அடுத்த தலைமுறைனா சீமான்ங்கிறது. கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்யூ.